அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். ஒரு சகோதரர் மக்ரிப் தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டு அதற்கு பிறகு இகாமத் சொல்வதற்கு முன்னால் மக்ரிபுடைய பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடையில் சுன்னத்தான இரண்டு ரக்காத்துகள் தொழுவதை பற்றி ஹதீஸுகளில் வந்திருக்கின்றதே, அப்படி இருக்க ஏன் மக்ரிபிற்கும் மக்ரிபினுடைய பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடையில் இடைவெளி விடுவதில்லை, மக்கள் தொழுது கொள்வார்கள் அல்லவா என்பதாக கேள்வி கேட்டிருக்கின்றார். சகோதரரே, இது பற்றி சற்று விரிவாகவே நாம் பார்க்க வேண்டும், இல்லை என்றால் சில குழப்பங்களுக்கு உள்ளாக நேரிடும். முதலாவது, மக்ரிப் தொழுகையினுடைய பாங்கிற்கு பின்னால் இகாமத்திற்கு முன்னால் இரண்டு ரக்காத் தொழுவதை பற்றியான ஹதீஸுகளை நாம் பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லா அல் முசனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சல்லு கப்ல ஸலாத் அல் மக்ரிப், சல்லு கப்ல ஸலாத் அல் மக்ரிப், சல்லு கப்ல ஸலாத் அல் மக்ரிப். மக்களிடத்திலே நபி இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று முறை சொன்னார்கள், மக்ரிப் தொழுகைக்கு முன்னால் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். மூன்றாவது தடவையாக சொன்னார்கள், லிமன் ஷா, உங்களில் யாருக்கு விருப்பமோ நீங்கள் தொழுது கொள்ளலாம். ஏன் அப்படி சொன்னார்கள் என்பதற்கு அறிவிப்பாளரே காரணத்தை சொல்லுகின்றார். கராஹியத்தை மக்கள் இதை ஒரு கட்டாய வழிமுறையாக எடுத்துக்கொள்வார்களோ என்ற அச்சத்தினால் என்பதை தவிர்ப்பதற்காக வேண்டி நாடக்கூடியவர்கள் தொழுது கொள்ளலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தன்னுடைய புகாரி ஷெரீஃபின் 1183வது ஹதீஸிலே இந்த தொழுகைக்கு மக்ரிப் தொழுகையினுடைய ஜமாஅத்து தொழுகைக்கு முன்னால் இகாமத்திற்கு முன்னால் தொழுவதை பற்றி தனியாக ஒரு பாடமே அமைக்கின்றார்கள். பாபு ஸலாத்து கப்ல அல் மக்ரிப், மக்ரிபுடைய நேரத்தில் தொழுகைக்கு முன்னால் சுன்னத்து தொழுவது என்பதாக ஒரு தனி பாபே அமைக்கின்றார்கள். அதில் இந்த ஹதீஸை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நான் மேற்கூறிய ஹதீஸை, அதுபோல அபு தாவூதிலும் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, சல்லு கப்ல அல் மக்ரிப் ரக்அத்தைன், மக்ரிபுடைய தொழுகைக்கு முன்னால் இரண்டு ரக்அத் தொழுது கொள்ளுங்கள். இந்த ஹதீஸுகளை வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒன்று நன்றாக தெரிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் தொழுவதற்கு முன்னால் இரண்டு ரக்அத் தொழுது கொள்ளும்படி பணித்திருக்கின்றார்கள், சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து சில ஹதீஸுகள் நமக்கு காண கிடைக்கின்றன. அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குன்னாபில் மதீனா, நாங்கள் மதீனாவில் இருந்தோம். மகரிபுடைய தொழுகைக்கு பிலால் பாங்கு சொல்வாரானால் இபுத்ததரு அஸ்ஸவாரிய, சஹாபாக்கள் எல்லாம் தூண்களை நோக்கி ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டு நின்று கொள்வார்கள். ஒவ்வொரு ஊராக இரண்டு இரண்டு ரக்காத் அந்த தூணுக்கு முன்னால் நின்று தொழுது கொள்வார்கள். குறுக்கே யாரும் போனால் அது இடையூறு இருக்காது என்பதற்காக வேண்டி தூணுக்கு முன்னால் நின்று தொழுது கொள்வார். ஏதாவது வெளியூர்காரர் உள்ளே வந்தால், மஸ்ஜிது நபவிக்கு உள்ளே வந்தால், மஸ்ஜித, அவர் மஸ்ஜிதிற்கு உள்ளே உழைகின்றார், அவர் எண்ணிக்கொள்வார், இன்ன சலாத்து சொல்லியது,
மின் கசரத்தி மையுசல்லிஹா, தொழுகை முடிந்து விட்டது கொண்டிருக்கின்றது, அதனால் நிறைய பேர் சுன்னத் தொழுது கொண்டிருக்கின்றார்கள் என்று எண்ணிக்கொள்வார். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே இடம்பெறுகின்றது. இப்படி நாம் பார்க்கும் பொழுது சில சஹாபாக்களையும் பார்க்கின்றோம். உதாரணமாக ஹஜரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜரத் உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எல்லாம் மக்ரிபிற்கு முன்னால் இரண்டு ரக்காத்து தொழுது கொண்டிருந்தார்கள். இது முசன்னஃப் அப்துல் ரஸா என்ற ஹதீஸ் தொகுப்பிலே இரண்டாம் பாகம் 433 ஹதீஸாக இடம்பெறுகிறது. இந்த சஹாபாக்கள் எல்லாம் தொழுது கொண்டிருந்தார்கள். இவைகள் அனைத்தும் தொழுவதற்கான ஹதீஸுகளினுடைய ஆதாரங்களாக நாம் பார்க்கின்றோம். இதனுடைய அடிப்படையில் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அதாவது ஹம்பலியாக்கள், இந்த இரண்டு ரக்காத் மக்ரிபினுடைய இகாமத்திற்கு முன்னால் உள்ள சுன்னத்தை சாதாரண தொழுகைக்கு முன்னால், உதாரணமாக துஹருடைய முன் சுன்னத், அஸ்ருடைய முன் சுன்னத் என்பதை போன்று மக்ரிபிற்கு முன்னால் சுன்னத் இருக்கின்றது என்று பதிவு செய்கின்றார்கள். அவர்களுடைய கூற்றுப்படி மக்ரிபிற்கு முன்னால் ஹம்பலியாக்கள், இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வழித்துறையை சார்ந்தவர்கள், மக்ரிபிற்கு முன்னால் இரண்டு ரக்காத் தொழுவதை சுன்னத்தாக கடைபிடித்து தொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு பகுதி. அடுத்து ஹரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் இடம்பெறுகின்றது. 836 ஹதீஸாக, குன்னா நுஸல்லி அலா அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகஅத்தைனி பஅத குரூபி ஷம்ஸி க்வப்ல ஸலாத்தல் மக்ரிப், மக்ரிபினுடைய தொழுகைக்கு முன்னால் சூரியன் மறைந்ததற்கு பிறகு நாங்கள் இரண்டு ரக்அத் தொழுகின்ற வழக்கமுடையவர்களாக இருந்தோம். ஃபகுல்து லஹு அகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லாஹுமா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது அந்த ஹதீஸை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு ரக்அத்தை தொழுதார்களா, நீங்கள் தொழுதது சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்களா என்பதாக அவர் கேட்கின்றார். கால அப்போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கான யரானா யுஸல்லீஹிமா, நாங்கள் எல்லாம் இந்த இரண்டு ரக்கால் தொழுவதை அவர்கள் பார்ப்பார்கள், தொழுங்கள் என்று எங்களை வற்புறுத்தவும் இல்லை, தொழ வேண்டாம் என்று எங்களை தடுக்கவும் இல்லை, எங்களை தொழுங்கள் என்று சொல்லவும் இல்லை, தொழ வேண்டாம் என்று சொல்லவும் இல்லை. ஆக இது ஒரு முஸ்தஹப்பான தொழுகையை போன்றது. இப்னு ஹஜர் அல் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வழித்துறையை சார்ந்தவர்கள், இது ஒரு முஸ்தஹப்பான தொழுகை, இதை முழுக்க முழுக்க நீங்கள் மற்ற தொழுகைக்கு முன்னால் உள்ள சுன்னத்துகளை போன்று வலியுறுத்தி கணிக்கவும் முடியாது, அல்லது ஒரே அடியாக இல்லை என்று சொல்லவும் முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு நிலையை கடைபிடித்திருப்பதன் காரணமாக இந்த தொழுகையை மக்ரிபிற்கு முன்னால் தொழக்கூடிய இந்த சுன்னத்தான இரண்டு ரக்அத் தொழுகையை முஸ்தஹப் என்ற நிலையில் வைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இப்னு ஹஜர் அல் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். ஆக இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வழித்துறையைச் சார்ந்தவர்களும், ஹஜரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வழித்துறையைச் சார்ந்தவர்களும் இந்த இரண்டு ரக்அத்து சுன்னத்தினுடைய தொழுகையை தொழுவதற்கு அவரவர்களுடைய மஸ்ஜிதுகளிலே நேரம் விடுகின்றார்கள். இதுதான் உடமையில் இருக்கின்றது. அடுத்து ஹஜரத் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வழித்துறையைச் சார்ந்தவர்கள் இப்னுல் ஹுமாம் ரஹ்மத்துல்லாஹி இவ்வாறு
தொழுவதை அவர்கள் முஸ்தஹப் என்ற நிலையிலும் வைக்கவில்லை, தொழக்கூடாது என்பதாகவே சொல்லுகின்றார். இன்னும் ஒருபடி மேலே போய் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே தொழுவது மக்ரூஹாக கணிக்கப்படுகிறது. தொழுவது மக்ரூஹாகவே கணிக்கப்படுகிறது. அபு தாவூத் கிரந்தத்திலே 1284 ஒரு ஹதீஸ் வருகின்றது. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, சுஹில இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன் ரகஅத்தைன் கபல் அல் மக்ரிப், மக்ரிப் தொழுவதற்கு முன்னால் உள்ள இரண்டு ரகஅத்துகளை பற்றி ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேள்வி கேட்கப்பட்டது. அப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், மா ரஐத்து அஹதன் அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லீஹுமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இந்த மக்ரிபிற்கு முன்னால் உள்ள இரண்டு ரக்காத் தொழுது நான் யாரையுமே பார்க்கவில்லை. ஒரு ஆனால் அசர் தொழுகைக்கு பின்னால் இரண்டு ரக்காத் தொழுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. அதுபோல ஹஜ்ரத் இப்ராஹிம் அன்-நஹ்ஐ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், லம் யுஸல்லி அபூ பக்ரி வலா உமர் வலா உஸ்மான அர் ரக்அத்தைன் கப்ல அல் மக்ரிப். முசல்லஃப் அப்துல் ரசாக் என்ற கிரந்தத்தில் இந்த அசர் இடம்பெறுகின்றது. ஹஜ்ரத் இப்னு ஹஜ்ரத் அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மூன்று பெரும் சஹாபாக்களும் மக்ரிபிற்கு முன்னால் இரண்டு ரக்அத் தொழுவதை உடமையாக்கி கொண்டதே கிடையாது, அவர்கள் தொழுததே இல்லை. இதை இப்ராஹிம் நஹ்ஐ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கின்றார். அதுபோல இன்னொரு ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களிடத்திலே கேட்கப்படுகிறது. ஸஅல்னா நிஸா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டு பெண்டிர்களிடத்திலே நாங்கள் கேட்டோம், ஹல் ரஐதீன ரசூலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ரக்அத்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபிற்கு இரண்டு ரக்அத் மக்ரிபிற்கு முன்னால் இரண்டு ரக்அத் தொழுது நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா கபல் அல் மக்ரிப். ஃபகுல்னா அவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், லா இல்லை. غير உம்மு ஸலமத்த உம்மு ஸலமத்த உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர, காலத் அவர்கள் சொன்னார்கள், சல்லாஹா இந்தி மர்ரத்தன், என்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு தடவை மகரிபிற்கு முன்னால், அதாவது பாங் சொன்னதற்கு பிறகு இகாமத்திற்கு இடையிலே ஒரு தடவை தொழுதார்கள். ஃபஸஅல்துஹு மாஹாதிஹி ஸலா, நான் நபி அவர்களிடத்திலே கேட்டேன், இது என்ன தொழுகை என்று கேட்டேன். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஸீது ரகஅத்தைன் கப்ல அல் அஸ்ர், அஸ்ருக்கு முன்னால் உள்ள இரண்டு ரக்அத் சுன்னத்தை நான் மறந்து விட்டேன், ஃபஸல்லைதுஹுமா அல் ஆன், இப்பொழுது நான் அதை தொழுதேன். அதாவது நியமமாக வழமையாக பிடிப்புடன் தொழுது கொண்டிருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஸ்ருக்கு முன்னால் உள்ள இரண்டு ரக்அத்து தொழுதது எங்கு தவறிவிடுமோ என்ற எண்ணத்தினால் அதை விட்டுவிடக் கூடாதே என்ற நிலையில் மக்ரிபிற்கு முன்னால் அதை தொழுது கொண்டார்கள். இது இப்படி தொழலாமா, சுன்னத்துகள் விடுபட்டால் இது இது போன்று தொழுது கொள்ளலாமா என்பது வேறு விஷயம், அது ஒரு நீண்ட விளக்கத்திற்கு உட்பட்டது. இப்பொழுது நமக்கு தேவை இந்த ஹதீஸுகளையும் இந்த ஆசாறுகளையும் சஹாபாக்களுடைய வழிமுறைகளையும் கவனிக்கும் பொழுது மகரிபிற்கு மகரிபினுடைய காமத்திற்கு முன்னால் இரண்டு ரக்காத்துகள் தொழுதார்கள் என்பது மிகவும் அரிதாக காண கிடைக்கின்றது, அல்லது இல்லை என்பதாகவே இந்த ஹதீஸுகளிலிருந்து நமக்கு தெரிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்களா என்பதற்கு இங்கு விடை இல்லை. மூன்று முப்பெரும் சஹாபாக்கள் ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹும் ரலியல்லாஹு தஆலா அலைஹிம் அஜ்மயீன், இவர்களும் தொழுததற்காக வேண்டி நமக்கு ஆதாரங்களை காண முடியவில்லை. இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் ஹனஃபி வழித்துறையைச் சார்ந்தவர்களும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வழித்துறையைச் சார்ந்தவர்களும் மக்ரிபிற்கு முன்னால் உள்ள சுன்னத்தை அவர்கள் தொழுவதில்லை. காரணம், அவர்களுடைய கருத்துப்படி அதற்கு முன்னால் உள்ள தொழுகை கிடையாது. இன்னும் ஒருபடி மேலே இப்ப இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே அந்த தொழுகை மக்ரூஹ் என்பதாகவே கணிக்கப்படுகிறது. எனவே மிக தெளிவானது இமாம்
அகமது பின் ஹம்பல் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இருந்த இரண்டு வழித்துறையை சார்ந்தவர்களிடத்திலும் மகரிபிற்கு முன்னால் இரண்டு ரக்காத் தொழுவது சுன்னத்தாக கணிக்கப்படுகிறது, முஸ்தஹப்பாக கணிக்கப்படுகிறது. இமாம் அபு ஹனீஃபா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இந்த இரண்டு வழித்துறையை சார்ந்தவர்களிடத்திலும் மகரிபிற்கு முன்னால் உள்ள தொழுகை கிடையாது, மகரிபினுடைய காமத்திற்கு முன்னால் தொழுகை என்பது கிடையாது, இன்னும் ஒருபடி மேலே போய் அது மக்ரூஹாகவே கணிக்கப்படுகிறது, அந்தந்த வழித்துறையை சார்ந்தவர்கள் அப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. எனவே சில இடங்களிலே ஏன் அதை விடுவதில்லை என்று நாம் கேட்க முடியாது. சில நேரங்களிலே நீங்கள் அதை தொழுதுதான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்தவும் முடியாது. சில நேரங்களிலே நீங்கள் ஏன் துளாமல் இருக்கின்றீர்கள் என்று அவர்களிடத்திலே நாம் சண்டையிடவும் முடியாது. இந்த இரண்டு நிலைமைகளுக்கும் தோதுவாக நமக்கு ஹதீஸுகளும் நபித்தோழர்களினுடைய வழிமுறைகளும் காண கிடைப்பதால் யார் யார் எந்த வழித்துறையை பின்பற்றி இருக்கின்றார்களோ அவர்கள் அந்த வழித்துறையை சார்ந்தே தங்களுடைய செயல்களை அமைத்துக் கொள்வது சாலச் சிறப்பானது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.